திரு கேதீஸ்வரன் ஐயா அவர்கள் பிறந்தது இலங்கை மண்ணிலே அளவட்டி கிராமத்திலே. ஆனால் பணி நிமித்தமாக அவர் வாழ்வது சுவிட்சர்லாந்து நாட்டிலே. வள்ளப்பெருமானாரின் சுத்தசன்மார்க்க நேர்களின்பால் தீவிர நாட்டம் கொண்ட அவர் கடந்த 22 ஆண்டுகளாக வடலூருக்கு வந்து செல்வதும் தைப்பூசந்தோறும் அங்கே வழிபாடு வந்தனைகள் செய்வதும் தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த முறைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு வள்ளப்பெருமானுக்கு அடுத்தபடியாக திண்டுக்கல்லிலே வாழ்ந்த சன்மார்க்க ஞானி சரவணானந்த சுவாமி அவர்களின் அறிவுரைகளின் பேரிலே அவர்கள் எழுதிய நூல்களின்பால் ஈர்க்கப்பட்டு வள்ளப்பெருமானாரின் திருவற்பாவை நன்கு பயின்று பேருபதேசம் முதலான நெறிகளையும் நன்கு பயின்று சுத்தசன்மார்க்க நெறியினை இலங்கை வாழ் மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்திலே அவர் சத்தியஞான கூட்டத்தினை 2010 நிறுவினார். அவர் கூடிய விரைவிலே சுவிட்சர்லாந்திலே பணிகள் எல்லாம் முடித்த பின் இலங்கைக்கு நிரந்தரமாக வந்து சேர உள்ளார். அங்கிருந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் இந்த சுத்தசன்மார்க்க நெறியினை இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும் விதத்திலே அங்கே இருந்து சுத்தசன்மார்க்க நெறி நின்று வாழ இருக்கிறார். அவர் தற்பொழுது தனது சுத்தசன்மார்க்க நெறி விளக்கத்தினை அனைவருக்கும் தெரிவிக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தங்களுக்கு வள்ளப்பெருமானாரின் சுத்தசன்மார்க்க நெறியில் ஈடுபாடு ஏற்பட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது ஐயா? 23 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டன. 23 ஆண்டு காலம் தாங்கள் இந்த நெறியிலே வாழ்வது சுவிட்சர்லாந்தாக இருந்தாலும் எந்தவித ஒரு மாறுபாடு இல்லாத ஒரு நேர்கோட்டிலே இருந்து இந்த நெறியை பயின்று வந்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம் ஐயா. இதன் தாக்கம் தான் தாங்கள் அங்கே சத்தியஞான கூட்டம் கட்டியதா ஐயா? ஆமாம். இது உலகவர் அனைவருக்கும் இந்த நெறி தெரிய வேண்டும் என்ற விதத்திலே கட்டப்பட்டதா? ஆமாம். அதன் பேரில் இலங்கையிலே ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஐயா தயவுசெய்து இந்த சத்தியஞான கூட்டம் இலங்கையிலே வேம்பிராய் மீசாலையிலே கட்டப்பட்ட பின் ஏற்பட்டுள்ள அற்புதமான மாற்றங்கள் குறித்து சில விவரங்களை சொல்லுங்க ஐயா. சுருக்கமாக முக்கியமான மாற்றங்களை நாங்கள் சிந்திப்போமானால், 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வள்ளல் பெருமானுடைய சத்தியஞான கோட்ட திறப்பு விழாவிலே உலக தமிழர்கள், அதாவது மலேசியா, இந்தியா, பாரிஸ், கனடா போன்ற பல நாடுகளிலிருந்து உலக தமிழர்கள் ஒரு உலக தமிழர்களை ஒன்றிணைத்து ஒரு பெரிய அளவிலே ஒரு விழாவை எம்பெருமான் அங்கு நடத்தி வைத்தார். அதன் பிற்பாடு படிப்படியாக அங்கு அமைதி ஏற்பட்டு வருவதாக மக்கள் கூறுகின்றார்கள். நன்றி ஐயா. தாங்கள் வரக்கூடிய ஓரிரு மாதங்களிலே சுவிட்சர்லாந்திலிருந்து பார்க்கும் பணி முடிந்து அதன் பின்னர் தாங்கள் இலங்கை செல்வதாக அறிகிறோம் ஐயா. அதன் பின்னர் தாங்கள் அங்கிருந்து என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்க ஐயா. அங்கிருந்து உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் சத்தியஞான கூட்டத்துக்கு வருக தரும் பட்சத்தில் எல்லாம் சாகா கல்வியை மிகவும் அழுத்தண்டிருத்தமாக அவர்களுக்கு எடுத்து கூறி உலகத்திலே அமைதியையும் ஜீவகாரணியமும் காரணியத்தையும் அதன் வாயிலாக உயிர் இறக்கத்தையும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே நாங்கள் பரிபூர்ணமாக இந்த நாட்டிலே இருந்து தேடின புற செல்வத்தை வைத்து அங்கு ஒரு ஞான சபையை உருவாக்கினோம். அங்கு அது ஓரளவு பூரண நிலையை அடைந்திருக்கின்ற நிலையிலே பெருமானுக்கு பூர்ணமாக எம்மை சமர்ப்பணம் செய்து அங்கு பல சாதனைகளை பெருமான் திருவருப்பா உரப்பகுதியிலே சொல்லிய வண்ணம் 4 புருடார்த்தங்களையும் நல்ல இறுக்கமாக கடைப்பிடித்து அந்த வழியிலே வாழ்ந்து உலகத்துக்கு ஒரு சன்மார்க்கத்தை ஒரு திருப்பு முனியாக அமைய வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டிக் கொண்டு நாங்கள் இந்த சுவிஸ் மண்ணை விட்டு அதாவது புரட்டாதி மாதம் நடுப்பகுதி அளவில் நாங்கள் சென்று விடுவோம். அதன் பிற்பாடு பரிபூர்ணமாக நம்மை சுத்தசன்மார்க்க பணியிலே ஏற்படுத்தி கொண்டு சுத்தசன்மார்க்க சாதனைகளை அழுத்தந்திருத்தமாக நுணுக்கமாக பெருமான் சொல்லிய வண்ணம் செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணம் தான் எங்களை இந்த நேரத்திலே இலங்கைக்கு திரும்பி செல்ல வைத்திருக்கின்றார் பெருமான் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். அடுத்தபடியாக இலங்கையிலே சத்தியஞான கூட்டத்திலே பெருமான் வருவிக்க உற்ற நாள் விழா எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா ஐயா? ஆமாம், ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வளமை போல புரட்டாதி 2 தேதியிலிருந்து
அக்டோபர் 2ஆம் தேதி இருந்து 5ஆம் தேதி பெருமான் பிறந்த நாளாகிய 5ஆம் தேதி மட்டும் உலக சகோதரத்துவ விழாவாக பிரகடனம் செய்து இதுவரை காலமும் நடந்து வந்தது போன்று இந்த ஆண்டு 4ஆவது உலக சகோதரத்துவ விழாவை இலங்கை மக்கள் காண உள்ளனர். மிக்க நன்றி ஐயா. தங்களது இந்த சன்மார்க்க பணி தொடர்வதற்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் துணை நிற்பார். அதன்படியே அதனை வலியுறுத்தி வந்த வள்ளற்பெருமான் அவர்களும் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்களும் உங்களது பணிகளுக்கெல்லாம் எல்லா பணிகளுக்கும் துணை நிற்பார்கள் என்பதை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. தாங்கள் செய்த இந்த பணிகளுக்கெல்லாம் உலகவர் அனைவரும் நன்றி கடன்பட்டுள்ளோம் ஐயா. இந்த சுத்த சன்மார்க்க உலகமே ஒரு சன்மார்க்கத்தை தெரிந்து கொண்ட ஒரு அன்பர் இலங்கையிலே பிறந்தவராக இருந்தாலும் தமிழ்நாடுக்கு வந்து சென்று இந்த அளவிலே அதனை முற்றுமாக உணர்ந்து இலங்கையிலே ஒரு சத்தியஞான கூட்டத்தினை பெரும் பொருட்செலவிலே தமது ஊதியத்தையெல்லாம் ஈட்டி அதன் மூலமாக அந்த சத்தியஞான கூட்டத்தை கட்டி இப்படி ஒரு அற்புதமாக நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருப்பது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி தரும் ஒரு விஷயமாக உள்ளது ஐயா. தங்கள் பணி தொடர்வதற்கு சன்மார்க்க அன்பர்கள் நாங்கள் அனைவரும் உங்கள் துணை நிற்போம் ஐயா. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் தங்களுக்கு துணை நிற்பார் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. நன்றி வணக்கம் ஐயா. தயவு நன்றி வணக்கம் தயவு தயவு.